தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு வீடோ அல்லது நிலமோ வாங்க போறீங்க. வாங்க போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆவணங்கள் செக் பண்ணணும், அதாவது என்னென்ன சர்டிபிகேட் செக் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி முழு விளக்கத்தை இந்த வீடியோல பதிவிட்டு இருக்கேன். கண்டிப்பா வீடியோ முழுவதும் பாருங்க, இது ஒரு நல்ல பயனுள்ள தகவல். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இது வரைக்கும் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற சர்வ் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தினம் தினம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும். பொதுவாகவே மக்களுக்கு நிலத்தை வாங்கும் போதோ அல்லது விற்கும் போதோ என்னென்ன ஆவணங்களை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு நிறைய விஷயங்களை, அதாவது நிறைய செய்திகளை பரப்புது. ஆனால் மக்களுக்கு அது போய் சேராமலே இருக்கு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நிலத்தை விற்கிறத விட வாங்கும்போது தாங்க. நீங்கள் ஒரு நிலத்தை வாங்குறீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் சரிபார்க்கணும், எதை சரிபார்த்தா பிரச்சனை வராது அப்படிங்கிறத நீங்கள் முதலே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. இதில் சில தெரியாத நபர்கள், புரோக்கர்கள் அப்படின்னு சில பேர் சொல்கிறத நம்பி பணத்தை கொடுத்து நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போகக்கூடாதுன்னா இது போன்ற தகவல்கள் வெளியாகுது. இந்த தகவலை பார்த்து இனிமேல் யாரும் ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ என்னென்ன பதிவை நம்ம செக் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிலம் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது புலையன், அதாவது சர்வே நம்பர். சர்வே நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டமும் பல வட்டங்களாகவும், வட்டங்கள் பல கிராமமாகவும், கிராமங்களில் இருக்கக்கூடிய நிலங்கள் ஒவ்வொரு பகுதியாகவும் பிரிச்சிருப்பாங்க. அப்படி பிரித்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இலக்கம் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் சர்வே எண். சர்வே நம்பர் இல்லாமல் ஒரு நிலம் இருக்கவே முடியாது. இதுக்கு மேலே நிலம் தொடர்பான விவரங்கள் பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறைகிட்ட இருக்குது. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த பதிவுத்துறை. நீங்கள் ஒரு சொத்து வாங்கும் போதோ அல்லது விற்கும் போதோ அந்த கிரய பத்திரத்தை சார் பதிவாளர் அலுவலகத்தில் தான் பதிவு செஞ்சுருக்கணும். இப்போ நீங்கள் வாங்க போகிற நிலத்துக்கு உரிமையாளர் யார், எத்தனை பேர் அந்த நிலத்துக்கு உரிமையை கொண்டாடுறாங்க, அந்த நிலம் அடமானத்தில் இருக்கா இல்லையா, அந்த நிலத்தின் மீது ஏதேனும் வழக்கு இருக்கிறதா இல்லையா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வில்லங்க சான்று அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதுக்கான மனுவை நீங்கள் கேட்டு வாங்கி உங்கள் இடத்த அதில் பதிவு பண்ணி வில்லங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு உறுதி செஞ்ச பிறகு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வருவாய்த்துறை. வருவாய்த்துறையில் பட்டா, சிட்டா, அடங்கல், ஆ பதிவேடு, நிலத்திற்கான வரைபட எல்லை, இந்த பதிவேடுகள்லாம் வருவாய்த்துறையில் இருக்கும். இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பட்டா வச்சு தாங்க நிலத்தின் உரிமையாளர் யார், இந்த நிலம் யாருக்கு சொந்தங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த பட்டாவில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. 1. மாவட்டத்தின் பெயர், வட்டத்தின் பெயர் மற்றும் கிராமத்தின் பெயர். 2. பட்டா எண். 3. உரிமையாளரின் பெயர். 4. புலை எண்ணும் உட்பிரிவும், அதாவது சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷன். 5. இது நன்செய் நிலமா அல்லது புன்செய் நிலமா. 6. நிலத்தின் பரப்பு மற்றும் தீர்வை. நீங்கள் வாங்க போகிற நில ஓனரோட டீட்டெயிலாம் இந்த பட்டாவில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிட்டா, நீங்கள் வாங்க நில உரிமையாளருக்கு அவர் வசிக்கும் கிராமத்தில் எவ்வளவு நிலம் இருக்கிறது அப்படிங்கிறது அரசாங்கம் வைத்திருக்கும் இந்த பதிவேட்டில் இருக்கோ அந்த சிட்டாவில் சொத்தின் உரிமையாளர் பெயர், பட்டா எண், நிலம் நன்செய்யா அல்லது புன்செய்யா, தீர்வை கட்டிய விவரங்கள் எல்லாமே இந்த சிட்டாவில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அடங்கல். ஒரு கிராமத்தில் இருக்கிற டோட்டல் சர்வே நம்பரும் இந்த பதிவேட்டில் இருக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய சர்வே நம்பர் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை உடனே இந்த பதிவேடு மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டா நம்பரை வச்சு இந்த நிலத்தின் பயன்பாடு என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். ஆ பதிவேடு, ஒரு நிலத்தின் ஃபுல் டீட்டெயிலு இந்த ஆ பதிவேட்டில் இருக்கும். இந்த பதிவேட்டில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உட்பிரிவு எண், இந்த நிலம் எந்த கவர்மெண்ட்டு கீழே வருது, இது நன்செய் நிலமா அல்லது புன்செய் நிலமா அல்லது மானாவாரியா அல்லது தீர்வு ஏற்படாத தரிசு நிலமா அல்லது புறம்போக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த சர்டிஃபிகேட்டில் வரும். அது இல்லாமல் இந்த நிலம் உரிமையாளர் பெயர் மற்றும் இந்த நிலத்தின் பரப்பு எவ்வளவு அப்படிங்கிறதும் இந்த சர்டிஃபிகேட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நில வரைபடம். நீங்கள் வாங்க போகிற நிலம் உங்கள்ட்ட விற்கிறவங்க சொல்லியிருக்க அளவு சரியானதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த நில வரைபடம். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது கிரய பத்திரம். ஒரு சொத்து வாங்கும் போதோ அல்லது விற்கும் போதோ அதன் கிரய பத்திரத்தை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த கிரய பத்திரத்தில் 5 விளக்கங்கள் இருக்கும், அது என்னென்னு சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கங்க. 1. எழுதி கொடுப்பவரின் பெயர் மற்றும் முகவரி. 2. எழுதி வாங்குபவரின் பெயர் மற்றும் முகவரி. 3. இந்த நிலம் எவ்வளவு அளவு கொண்டது. 4. எவ்வளவு தொகைக்கு இந்த நிலம் விற்கப்படுகிறது அல்லது வாங்கப்படுகிறது. 5. இந்த நிலத்தின் சொத்து விவரம். இந்த சொத்து விவரத்தை மட்டும் நாம டீட்டெயிலாக பார்க்கணும். அப்படி என்ன சொத்து விவரத்தை டீட்டெயிலாக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டீட்டெயிலுமே இந்த கிரய பத்திரத்தில், அதாவது இந்த சொத்து விவரத்தில் இருக்கும். பட்டா எண், எந்த கிராமத்தில் இருக்குது, எந்த வட்டத்தில், எந்த மாவட்டத்தில் இருக்குது, நிலம் வீட்டு மனையாக இருக்கா இல்லையா, அப்படி வீட்டு மனையாக இருந்தால் அதுக்கு அங்கீகாரம் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே இதில் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் கிரயப்பத்திரத்தின் முதல் தாளுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க ஃபோட்டோ, பெயர், முகவரி, அவங்க கையொப்பம். அதே மாதிரி விற்றவங்க ஃபோட்டோ, பெயர், முகவரி, கையொப்பம். அதுவும் இல்லாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சீலு, சைனு, இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஒரே லைனில் என்னென்ன செக் பண்ணணும்னு ஷார்ட்டாக சொல்லி தான் தெரிஞ்சுக்கோங்க. 1 புலையன், 2 பட்டா, 3 சிட்டா, 4 அடங்கல், 5 ஆப்பதிவேடு, 6 நில வரைபடம், 7 கிரயப்பத்திரம். இவ்வளவு தாங்க. ஒரு நிலம் வாங்குறதுக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இது யாருக்கும் பயன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இது எல்லாருக்குமே பயனுள்ள தகவல். அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் பகிருங்க. இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் நலனுக்காக பதிவிடப்பட்டது, அதனால் இந்த வீடியோவில் இருக்கிற டீட்டெயிலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிலம் வாங்குங்க. தயவுசெய்து யாரும் ஏமாந்துடாது. இது போன்ற அரிய தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்துடுவதற்கு உடனே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.